பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.80. ஸோ இவால்வேட் ஃபர்ஸ்ட் ஒன் காமா ஆஃப் 6 காமா ஆஃப் 7/2 இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் -2x இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து ஃபார்முலா. காமா ஆஃப் n ஈக்குவல் டு n-1 தென் காமா ஆஃப் n-1 காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n இன்ட்டு காமா ஆஃப் n. காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். இதை வந்து இந்த ரெண்டு மெத்தடில் எழுதலாம். தென் காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து காமா ஆஃப் 6 அப்படின்னு இருக்கு இல்லையா. இதை நம்ம இந்த தேர்ட் ஃபார்முலா இருக்குல்ல, இதை வச்சு நம்ம எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் 6-ஐ 5+1 அப்படின்னு எழுதிட்டு, அப்போ இது இந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா. ஸோ இது என்னது, n ஃபேக்டோரியல். ஸோ இதை நம்ம 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 120. நவ் கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு, காமா ஆஃப் 7/2. ஸோ காமா ஆஃப் 7/2க்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது n-1 போட்டுட்டு திரும்ப இந்த n-1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வேணால் பக்கத்தில் எழுதிக்கலாம், n-1 தென் காமா ஆஃப் n-1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n-1னா என்ன, 7/2 - 1 தென் காமா ஆஃப் 7/2 - 1. ஸோ ஈக்குவல் டு 7/2 - 1 5/2 தென் காமா ஆஃப் 5/2. ஸோ இதை திரும்பவும் மறுபடியும் எப்படி எழுதலாம், 5/2 - 1 தென் காமா ஆஃப் 5/2 - 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5/2 தென் 5/2 - 1னா இங்கே 3 வருமா, ஸோ 3/2 தென் காமா ஆஃப் 3/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5/2 3/2 தென் இதுக்கு திரும்பவும் n-1 இல்லையா. ஸோ 3/2 - 1 காமா ஆஃப் 3/2 - 1. ஸோ ஈக்குவல் டு 5/2 தென் 3/2 தென் 3/2 - 1 இஸ் நத்திங் பட் 1/2 தென் காமா ஆஃப் 1/2. ஸோ 5/2 3/2 1/2 ரூட் 5 இந்த லாஸ்ட் ஃபார்முலா காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் 5. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இது. நவ் கமிங் டு த தேர்ட் ஒன். இது கூட நம்ம ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம், 15/8 √5. நவ் கமிங் டு த தேர்ட் ஒன், இ பவர் இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to ∞ எக்ஸ் பவர் என் இ பவர் -ax dx ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் ஏ பவர் n+1 ஃபேக்டோரியல். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறப்போ இங்கே என்ன வரும், என் அப்படிங்கிற இடத்துல 5 அப்படின்னு இருக்கா, ஸோ தட் ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ என் பவர் என் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் தென் 2 பவர், ஏன்னா ஏ மீன்ஸ் 2, n+1 அப்படின்னா 5+1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் / 2 பவர் 6. நான் ஃபோர்த் ஒன். ஸோ இப்போ ஃபோர்த்து கொஸ்டின். இந்த ஃபோர்த்து கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். காமா ஆஃப் n ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ∞ டி பவர் n தென் இ பவர் -t dt. ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டி. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இதை வந்து டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt ஈக்குவல் டு 2x dx. நவ் யூ ரைட் காமா ஆஃப் n, காமா ஆஃப் n ஈக்குவல் டு இன்டகரல் 0 to ∞ தென் இ பவர் -x2 தான் நம்ம என்ன மாற்றிருக்கிறோம், டீன்னு மாற்றிருக்கிறோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தென் இந்த டிஎக்ஸ் இருக்குல்ல, இங்கே டிஎக்ஸுக்கு பதில் நம்ம இங்கே 2x dx சரி எழுதிக்கலாம். 2x dx இங்கே பவர் என்ன இருக்குது, n-1. இட்ஸ் ஒன் ஃபார்முலா தப்பு எழுதிக்கணும்.
ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி ஃபார்ம்ல நான் இப்படி கொஞ்சம் திருப்பி வச்சேன், இது கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ காம் ஆஃப் என் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் இந்த டிக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். தென் இங்கே இந்த 2x dx நான் இங்கே அடிச்சுட்டேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டி யூ ரைட் எக்ஸ் ஸ்கொயர் தென் என் மைனஸ் 1 டிடி. இந்த டிடிங்கிறது என்னது, 2x dx. ஸோ யூ ரைட் இட் அஸ் 2x dx. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த டேர்ம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும், எக்ஸ் பவர் 2n-2 தென் 2x dx. அந்த 2 வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர். இங்கே இங்கே ஒரு 2 power 1 இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம என்ன எழுதிக்கலாம், சாரி இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குல்ல, இப்போ எக்ஸ் பவர் 2n-2 ஒரு +1 இங்கே dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 2n-2 +1 -1 தென் dx. இப்போ இந்த இடத்துல நமக்கு n ஈக்குவல் டு ஆஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ யூ சப்ஸ்டியூட் n ஈக்குவல் டு ஆஃப். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 2 integral 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2 என்னங்கிற இடத்துல என்ன போட்டோம், ஆஃப் மைனஸ் 1. ஏன்னா கொஸ்டினில் நமக்கு தேவையானது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்காக தான் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 integral 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது கேன்சல் ஆகி 1-1 0 ஆயிரும். ஸோ எனிதிங் பவர் 0 அப்படிங்கிறப்ப அது 1. ஸோ அதை கம்ப்ளீட்டாக விட்டுரு. ஸோ தட் இந்த இடத்துல நம்ம என்ன பிகின் பண்ணியிருக்கிறோம், காமா ஆஃப் n அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணியிருக்கிறோம். இந்த வேணால் நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன், காமா ஆஃப் n. ஸோ இன்டெக்ரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் n பை 2. ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு, இங்கே கொஸ்டினில் வந்து ஆஃப் இருக்கா, கரெக்ட் ஒன்றி நம்ம தான் என்ன என்னன்னு வச்சுருந்தோம், ஆஃப்னு வச்சுட்டோம் இல்லையா. ஸோ காமா ஆஃப் ஆஃப் பை 2, வாட் இஸ் காமா ஆஃப் ஆஃப், தட் இஸ் நத்திங் பட் ரூட் பை. ஏற்கனவே இங்கே பிகினிங்லேயே சொல்லியிருக்கிறேன், யூ சி திஸ் ஃபார்ம்லா, காமா ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு ரூட் பை. ஸோ ரூட் பை பை 2. காமாங்கிறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி கீழே மடித்து வரும், ரூட் அப்படிங்கிறப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணி. தேங்க்யூ.